வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சென்னை எஃப்சியை வச்சு இல்லை சென்னை எஃப்சி ஃபேன்ஸை வச்சு இப்போது இந்தியாவில் இருக்க எல்லா சோஷியல் மீடியாவும், அதாவது ஃபுட்பால் பற்றிய சோஷியல் மீடியாலாம் விளையாடுறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போது மேஜராக இருக்க டவுட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் முடிஞ்சு போன விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் இழுத்துட்டுருக்காங்க. ஐகார் அங்கோலோ மறுபடியும் சென்னைக்கு வர போகிறாரு, ஏற்கனவே அந்த ரூமர்ஸ்லாம் வந்தது, இப்போ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கயகோ அவரும் வந்து மறுபடி சென்னையின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நிச்சயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நேற்று ஒரு நாலு ஓல்டு கோச்சஸ் பற்றி பார்த்தோம், சாரி ஒரு நாலு மூணு ஷார்ட்லிஸ்டான கோச்சை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஷார்ட்லிஸ்டான கோச்சுங்கிறது கிடச்சிருக்கு. மொத்தம் 9 கோச் தானே, அடுத்த 3 கோச் வரட்டும், அதுக்கப்புறமா இந்த இதுலேருந்து ஒரு கோச் வரலனா ஒக்கா மக்கா உனக்கு அவனுக்கு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை எஃப்சி, அதை பற்றி தான் மேஜராக பேசி ஆகணும். இப்போதைக்கு ஐஎஸ்எல் இருக்க கிளப்ஸை பற்றி எந்த நியூஸுமே அவ்வளோக்கு வரலங்க. ஆனால் சென்னை எஃப்சி பற்றி மட்டும் நியூஸுங்கிறது தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி வந்துகினே இருக்குது. அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சாதான் வந்து மாயாஜாலம் நடக்கும். ஆனால் இங்கே எல்லாரும் அடிச்சு இழுத்து தள்ளுறானுங்க, வாய்கில் வரதெல்லாம் அடித்து விட்றானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐகோர் அங்கோலோ இதை வந்து ஈர்த்துட்டது யாருன்னா மாமா, டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மாமா தான். அப்போ இது நம்ப வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட டவுட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பழைய ரூமர். இது வந்து எப்படி இருக்குதுன்னா, மறுபடியும் புதுசாக நீங்கள் பழசை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து கயகோ. ஸோ கயகோ ரூமரில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயகோ அதாவது சென்னை எஃப்சி வந்து ரொம்ப கயகோவை சைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா கிருவல்லாரோவுக்கு அடுத்தபடியாக கயகோ தான் வந்து மிட்ஃபீல்டில் ஒரு ரிலேபிளான சோர்ஸாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சென்னையின் ஃபீல் பண்ணுறதா ஒரு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. அதோடு வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி வந்து, அதாவது இந்தியாவில் இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனால் எப்படி வந்து பிளேயர்ஸ் நம்ம சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட வருத்தங்கள், சங்கடங்கள், புரியாத புதிர்களுங்கிறது சென்னை எஃப்சிக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஐஎஸ்எல் கிளப்ஸுக்குமே இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த ரெண்டு ரூமரையும் பார்க்கும்போது, போன வருஷம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரில, ஜெர்ரி ஏட்ஸ், பெசட் பெரிக்ஷா, சைமன் ஜென்கே, இயன் டாயல், கௌரவ் மிக்கி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் போன வருஷம் லிஸ்ட்டில் வந்தாங்க, கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது, ஒரு வேளை இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வருஷம் இவங்களை வச்சு ஓட்டுறாங்க, போன வருஷம் சைமன் ஜென்கே வச்சு தான் நல்லா ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து மீக்கு வச்சு ஓட்டினாங்க, ஜெர்ரி ஏட்ஸு, இயன் டாயலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வச்சு ஓட்டினாங்க. நடுவில் ஆடம் லீ ஃபான்ட்ரே உள்ளே வந்தார், பெசட் பெரிக்ஷா, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வச்சு ஓட்டும்போது இந்த வருஷம் வந்து கிடச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரிடானே சண்டானா, டைகோ மொரிஷியோ, கயாகோ, ஐகார் அங்குலோ, இந்த மாதிரியான பிளேயர்ஸோ. ஸோ போன வருஷத்துக்கு அப்படி இந்த வருஷத்துக்கு இப்படியோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இதை கேட்கும்போது நம்புறதா வேண்டாமா, யாராவது ஒருத்தங்க உண்மையை திறந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா தயவுசெய்து சென்னை எஃப்சி நீங்களாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து சொல்லியிருந்தோம் ஒரு 9 கோச்சை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க. அதில் வந்து மூணை வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மூணை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு அடுத்த நாளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 56 வயதான ஜெர்மன் சேர்ந்த ஒரு கோச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெர்மனி சேர்ந்த ஒரு கோச், ஸோ ரொமானியனை சேர்ந்த கோச்சை வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே வந்து அவரை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ இதெல்லாம் யார், என்ன, இவங்க ஊர் என்ன, பேர் என்ன, இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜுர்கன் கிளிங்ஸ்மேன் அப்படிங்கக்கூடியவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், ஆல்ரெடி வந்து நிறைய கிளப்ஸை கோச் பண்ணியிருக்காரு. இவருடைய கோச்சிங் கேரியருங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், மிகச்சிறந்த ஒரு கோச்சிங் கேரியர் இவருக்கு இருக்குது. ஃபார்மேஷனுங்கிறது 4-1-4-1 இருந்தாலும் இவர் வந்து செட்டாகாரா அப்படின்னு நம்மளாம் வந்து பேசுறதுக்கே தகுதி இருக்கா அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு பெரிய கிளப்பை கோச் பண்ணிட்டு வர்றாரு, ஜெர்மன் நேஷனல் டீமை கோச் பண்ணிட்டு வர்றாரு, எஃப்சி பேயர்ன் அவங்கள கோச் பண்ணிட்டு வர்றாரு. நிச்சயமாக இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யாரும் நல்லா ரெக்ரூட் பண்ணுறாங்க, நல்லா ஸ்கவுட்டிங் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்கவுட்டிங்க்கு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிர்கோ ஸ்லாம்கா அப்படிங்கக்கூடியவர் இன்னொருத்தர் ஜெர்மன், 4-3-3 ஃபார்மேஷன் அட்டாக்கிங் கோச்சு, இவருக்கு வயசு 53. இவரும் வந்து ஜெர்மனில் மட்டும்தான் அவ்வளோக்கு வேலைகள்லாம் பார்த்துருக்காரு, வேறு எங்கேயுமே வந்து இவருடைய கோச்சிங் கேரியரை அவ்வளோக்கு பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அவ்வளோதான்.
இதோட சேர்த்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடியே வந்து இவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். மேரியஸ் சுமுடிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு ரொமானியனை சேர்ந்த ஒரு 52 வயசான ஒரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவங்க ரெக்ரூட் பண்ணுற கோச்சஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னாலே தெரியும், யூஇஎஃப்ஏ ப்ரோ லைசன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இண்டிகேட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இது பண்ணுறதுல யாருக்குமே, மெஜாரிட்டி யாருக்குமே வந்து அந்த மாதிரி காட்ட மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு உண்மையுமே இல்லையா, இல்லை இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்களா, இல்லை அது மிஸ்டேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இவங்களோட இதெல்லாம் பச்சு பார்க்கும்போது மொத்தம் 9 கோச் ஷார்ட்லிஸ்டட் கோச்சுன்னானுங்க. இதில் 6 கிடச்சிருச்சு, அடுத்த 3 வரட்டும். அடுத்த 3லேயும் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சென்னை எஃப்சி கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த 9 கோச்சிலேருந்து மட்டும் ஒரு கோச் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸுக்கு இப்போ அவ்வளோ காண்டாகுது. ஓலு ஓலாக என்ன தான் அடித்து ஊற்றிட்டு இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பண்ணுறானுங்கடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வேறு வழி இல்லையே, இவங்க சொல்கிறது இப்போ நம்புகிற நிலமையில தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன கேட்டால் இது எதுவுமே வந்து யாரோ ஸ்கவுட் பண்ணுறவங்க இல்லைனா சம் அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரியான கோச்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. பேஸ்டு ஆன் த மார்க்கெட் வேல்யூ அண்ட் பேஸ்ட் ஆன் த பட்ஜெட்டை வச்சு இவங்களை ஸ்கவுட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சென்னை நியூஸை பற்றி எந்த நியூஸும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கசியவே கசியாது. இன்னஸ் இப்போ வச்சு ரிலேட்டன் ஆவார் அப்படிங்கிற நியூஸே வந்து எப்படி கசிஞ்சுது அப்படிங்கிறது தான் நம்மளால் இன்னுமே கண்டுபிடிக்க முடியலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட் கோச்சஸ் இதெல்லாம் வந்து யாரோ ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளியராகவே தெரியுது. ஸோ பார்ப்போம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு வெயிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய நியூஸுங்க அது கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எஃப்சி கோவாவை சேர்ந்த செரிட்டன், ஸோ அவருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு டெஸ்ட்டில் ரிசல்ட் வந்திருக்கு. நிச்சயமாக இது வந்து அவருக்கே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. ஸோ கெட் வெல் சூன் செரிட்டன். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லைங்க, வேறு ஏதாவது நியூஸ் இருந்தால் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.